அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். மார்ச் 14 வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க. வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வாராகியனிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த முறை நமக்கு வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். போன முறை தேய்பிறை பஞ்சமியும் வியாழக்கிழமை தான் வந்திருந்துச்சுங்க. தேய்பிறை பஞ்சமி என்றும் நான் சில பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுவது, மஞ்சளை கொண்டு பரிகாரம் செய்வது, இதெல்லாம் அது எல்லாமே நீங்கள் இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு தாராளமாக வந்துட்டு செய்யலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் அதில் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கனாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். மேலும் செம்பருத்தி இலை கொண்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். மேலும் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன், அந்த தீபத்தில் ஒரு பொருளையும் வந்து போட சொல்லியிருந்தேன். மேலும் ஒரு மந்திரம் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன், ஒரு வரி மந்திரம். இதெல்லாம் சொல்வதன் மூலமாக பணமும் வந்து பெருகும், தங்க ஆபரண சேர்க்கை வந்து உண்டாகும். அதாவது அடுத்த வளர்பிறை பஞ்சமிக்குள்ளேயே நல்ல ஒரு பண வரவழியும் தங்கம் சேர்ந்திருக்கும் யோகமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் சொல்லியிருந்தேன், அதையும் பண்ணுங்க. இந்த பதிவில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு முறை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்துட்டு ரொம்ப பலன் மிகுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க மாலை 6 மேலே 10 எப்போ வழிபாடு செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால குபேர காலமான காலை 5 இரவு 8 9 நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது சிலை வச்சுருந்தீங்கன்னா இந்த பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு வச்சுக்கோங்க. படம் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லை விளக்கை தான் நீங்கள் வாராகியம்மனாக நினச்சி வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த விளக்கையெல்லாம் தொடச்சி தூய்மைப்படுத்தி 5 கொண்ட அகல் விளக்கோ இல்லை 5 தனித்தனி அகல் விளக்கோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெயிலையோ நெய்லையோ ஒரு சிட்டிக அளவு மஞ்சள் தூள் போடுறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும். அடுத்து நிவேதனம் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட பூஜை அறை இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. எல்லாமே தேவையானதை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா மனம் அமைதியாகும். அதன் பிறகு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலனும் வந்து கிடைக்கும். தீபம் ஏற்றி வச்ச பிறகு தான் இந்த வழிபாடை வந்து செய்யணும். அடுத்து ஒரு சந்தேகம் வரும் நிறைய பெண்களுக்கு, மாதவிடாய் சமயத்தில் வாராகியம்மன் வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு. நீங்கள் மந்திரங்களை கூட மனதுக்குள்ளேயே சொல்லிக்கலாமே வழிய பூஜை அறைக்கு போயிட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சு வாராகி அன்னை வழிபாடு செய்யக்கூடாதுங்க. 5வது நாளாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு செய்யுங்க. இல்லைன்னா பஞ்சமி தான் மாதத்தில் 2 வருது இல்லையா, அதனால நீங்கள் அடுத்த முறை கூட வழிபாடு செஞ்சுக்கோங்க. மனதாலேயே அன்னையை நினைச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பலன் கொடுத்துருவாங்க. அதனால மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரொம்ப வெல்லாம் வருத்தப்படாதீங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுதுங்க. இந்த எலுமிச்சம்பழம் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை இதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். புதுசாக நேற்று தான் வாங்கினீங்க, இன்னைக்கு தான் வாங்கினீங்க அப்படின்னா அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பேசாமல் கடையில் போயிட்டு புதுசாக நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு கிரீன் கலரில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எலுமிச்சம்பழம் நம்ம பயன்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே வந்து உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. இதை வச்சு நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணதுனால இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கு தேவகனி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் இன்றைக்கி நம்ம வாராகியம்மன் பூஜை செய்யறோம் இல்லையா, இங்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் பரவி இருக்கும். அந்த பாசிட்டிவான எனர்ஜி எல்லாம் உட்கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு, அதனால் இதை பூஜையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவை எடுத்துக்க சொன்னதன் காரணம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை, அவருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். மேலும் பணவரவுக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம்.
அதுக்காக தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பேனாவால் இந்த எலுமிச்சம்பழத்தில் எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரம்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எவ்வளவு வேணாலும், எவ்வளோ இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும், உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு செட்டில் பண்ணிக்க முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நியாயமான தொகையை வந்து நீங்கள் அதில் வந்து எழுதுங்க. இப்போ வந்து 10 லட்சம் வேண்டும், 20 லட்சம் பணம் வேண்டும், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தின் ஒரு பக்கத்தில் தான் நீங்கள் எழுதுவீங்க. பின்னாடி பக்கம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா பணம் வசி வசி அப்படின்னு வந்து எழுதணும். பணம் வசி வசி அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து 5 5 5 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை வந்து எழுதணும். இந்த இடத்துல நம்ம இந்த நம்பரை பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பஞ்சமி திதி அப்படிங்கிறது 5வது திதியாக வருது. இந்த இடத்துல 5. பஞ்சமி நாயகி அதாவது வாராகியம்மனுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போதும் 5. மேலும் தேதி பார்த்திங்கன்னா 14. 1 + 4 = 5 அப்படின்னு வந்து அமையுது. அடுத்து குபேரருக்கு உரிய வியாழக்கிழமையாக இது வருது. வியாழக்கிழமைங்கிறதே பார்த்தீங்கன்னா 5வது கிழமையாக தான் வருது. மேலும் குபேரருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போதும் 5வதாகத்தான் வருது. இத்தனையும் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இல்லையா, அதனால இந்த இடத்துல நம்ம 5 5 5 அப்படிங்கிற எண்ணை வந்து பயன்படுத்தணும். அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்து மேலே ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே மனமுருகி வாராகி எண்ணையும் குபேரரையும் குரு பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு பணம் வந்து இவ்வளவு தேவைப்படுது, இந்த அளவுக்கு பண சேர்க்கைக்கான வாய்ப்புகளை கொடுங்க, வசதிகளை கொடுங்க, பணம் வந்து விரயமாகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்களை கேளுங்க. அந்த இடத்துல நீங்க எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லக்கூடாது. கடன் பிரச்சனை தீரணும்னா பணம் இருந்தா போதும் இல்லையா, அதனால வந்துட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்க அர்ச்சனை பண்றது, மந்திரம் சொல்றது, இது எல்லாமே முடிச்ச பிறகு இறுதியா கற்பூர ஆரத்தி காட்டுவீங்க இல்லையா, எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை நீங்க சாப்பிட்டு உங்களோட விரதத்தை எல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அதாவது இந்த 5 ரூபாயும் இந்த எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க. இது எத்தனை நாள் பீரோல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நாள் வந்து இருக்கணும். இப்ப நீங்க வியாழக்கிழமையே வந்து வச்சிருங்க, வியாழனையும் நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள். அடுத்து 6வது நாள் அந்த செவ்வாய்க்கிழமை இருக்கு பாருங்க, அந்த நாளில் நீங்க காலையில எழுந்ததுமே குளிச்சிங்கனாலும் சரி குளிக்காட்டியும் சரி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை வந்து கட் பண்ணிட்டு ஒரு டம்ளர்ல வந்து அதை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அதாவது 2 இதாக பிரிக்கிறீங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு நீங்க நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு வச்சுட்டு கூட 1 சொட்டு 2 சொட்டு தண்ணீரும் வந்து விட்டுட்டு இப்போ உங்க வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும் தெளிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம பணவசிய மந்திரத்தை எழுதியிருக்கோம். மேலும் இது பஞ்சமி பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறோம். அதனால இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அதிக சக்தி வந்து ஏறி இருக்கும். அதனுடைய சாரை வந்து நம்ம இது போல பயன்படுத்தும் போது எப்பவுமே நம்ம வீட்டில் பண பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரவே வராது. அதனால எல்லா பக்கமும் வந்து நீங்க தெளிச்சு வரதுக்கு தகுந்த மாதிரி அந்த எலுமிச்சை சாரோட தேவையான அளவு தண்ணி இருக்கோங்க. இது கூட வச்சிருந்தோம் இல்லையா 5 ரூபாய் நாணயம், அதை வந்து நீங்க எப்பவுமே பீரோலையோ பர்ஸ்லையோ பத்திரமா வந்து வச்சுக்கலாம். இதை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை ஏற்பட்டால் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு இந்த நாணயத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாகவே எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது வளர்பெறை பஞ்சமி நாளில் அதுவும் 5ங்கிற எண்ணிக்கைக்கு இத்தனை சிறப்பு இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.